ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் தீவிரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தஜகஸ்தான் தலைநகர் துஷான்பேயில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கவுன்சில் தலைவர்களின் 21வது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார். தஜிகிஸ்தான் அதிபர் எம்எம்அலி ரகுமான் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றார். துஷான்பே மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேரில் கலந்து கொண்டுள்ளார். இந்த முழு அமர்வு கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, தீவிரவாதம் இந்த பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளதுடன் நம்பிக்கை குறைபாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் அண்மையில் நிகழ்ந்துள்ள நிகழ்வுகள் இந்த அச்சுறுத்தலை தெளிவாக காட்டியுள்ளன. மத்திய ஆசியா மிதவாத கலாச்சாரங்களை கொண்டுள்ளதுடன் முற்போக்கான விழுமியங்களையும் பராமரித்து வருகிறது என்று கூறினார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சுஃபீசம் போன்ற பாரம்பரியங்கள் தோன்றி உலகம் முழுவதும் பரவியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக இது இந்த பிராந்தியம் திகழ்கிறது என்று தெரிவித்தார். எஸ்சிஓ அமைப்பின் உறுப்பு நாடுகள் திறமை வாய்ந்த இளைஞர்களை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்பங்கள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி தொழில் முனைவோர்களாக இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். कि इस शुभ अवसर पर हमारे साथ नए मित्र जुड़ रहे हैं. मैं ईरान का एससीओ के नए सदस्य देश के रूप में स्वागत करता हूं. मैं तीनों नए डायलॉग पार्टनर्स सऊदी अरब, इजिप्ट और कतर का भी स्वागत करता हूं. பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு தொடர்பு அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இதற்கான முன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பரஸ்பர நம்பிக்கையை உறுதி செய்ய தொடர்பு திட்டங்கள் குறித்து ஆலோசித்து வெளிப்படையான பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளின் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய ஆசியாவுடன் இந்தியா தனது தொடர்புகளை அதிகரிக்க உறுதிபூண்டுள்ளது என்றும் மத்திய ஆசிய நாடுகள் இதன் மூலம் இந்தியாவின் விரிவான சந்தையை தொடர்பு கொள்ள வழி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எஸ்சிஓ அமைப்பில் புதிய உறுப்பினராக சேரும் ஈரானை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். சவுதி அரேபியா, எகிப்த், கத்தார் ஆகிய உரையாடல் கூட்டாண்மை நாடுகளையும் அவர் வரவேற்றார். தஜிகிஸ்தானின் 30வது சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு அதிபருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார்.